ஹே கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஃப்ரீ ஃபயர் டெக் சேனல். தமிழ் செல்வன். நம்ம அந்த வீடியோக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ஓனர் ரேங்க் மச்சோட கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பீக்கில் இறங்கிட்டோம். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி, அதாவது 2019 நீங்கள் என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் சரி, அதெல்லாம் மறந்துடுங்க. இந்த 2020 பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் இப்போ தான் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த ஆண்டு, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 2020 முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அச்சீவ்மெண்ட்டை வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஒரு டார்கெட். நான் கூட ஒரு டார்கெட் வச்சுருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா 2019 எண்டிங்குள்ளே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஒரு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா நான் 100K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டார்கெட் வச்சேன். அந்த டார்கெட் வச்சதுனால தான் பார்த்தீங்கன்னா நான் 100K சப்ஸ்கிரைபர்னால ரீச் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் ஒரு டார்கெட் வச்சு மூவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அடையலாம். ஓகே, என்னுடைய அட்வைஸ் இது தான். இது ரொம்ப ஃப்ளோ ஆகுதா, உங்களுக்கு அது ஏற்றுக்க முடியுமோ முடியாதோ அது உங்கள் விருப்பம், நான் சொல்கிறத சொல்லிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கேம் பிளேக்குள்ளே வந்துடலாம். இங்கே பீக்கில் இறங்கணும், இனிமேல் இருப்பானுன்னு நினச்சி வந்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா எவனும் வரலன்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா யூஎம்பே இருக்குது. ஏன்னா யூஎம்பே எடுத்தாங்க, எம்பி ஃபெட்லாம் இருந்துச்சு, எம்பி ஃபெட்லாம் போட்டிட அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. யூஎம்பே பார்த்தீங்கன்னா தாறு மரம் இருக்குது, வேற லெவல் பர்ஃபார்ம் வந்து யூஎம்பி இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் வெறித்தனமாக இருக்குது யூஎம்பி யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வேணால் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் வச்சுருக்க ஸ்கின் இந்த மாதிரி இருக்கா இல்லை நார்மலாகவே யூஎம்பி இந்த மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் வச்சிருக்க ஒரு ஸ்கின் என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர், சிங்கிள் டேமேஜ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே யாரும் காணோம். சரி, நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படியே படிப்படியாக மூவ் பண்ணி பிம்மசக்திக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா இனிமே இல்லாத சும்மா நம்மளே அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா கீழே ஓடிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பிம்மசக்தியில் எனிமி இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ளைட்டே பீக் பக்கம் தான் வந்துச்சு, ஆனால் ஏன் பீக்கில் எனிமி இல்லைன்னு தான் எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. பார்த்துக்கலாம், பயப்பிள்ளையெல்லாம் எங்கே போய் சர்வே பண்ணுறாங்கன்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இது பண்ண, அதாவது ரேங்க்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஸ்டார்டிங்லேருந்து ஜீரோலேருந்து கொடுக்க போகிறாங்க. எதுக்காக போய் சர்வே பண்ணி சாவ போகிறானுங்கன்னு தெரியல. ஒரு சிலருக்கு இந்த டைமில் கூட பார்த்தீங்கன்னா ஹீரோயிக் போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல விரும்பல. ஆஹா, இனிமேல் அடிக்கிறான், ஓ நம்மளால் அடிக்கிறான்னு நினைக்கிற மேலே வந்து போடுங்கோ ஏழை ஓசிக்கில் அடிச்சிட்டோம். என்ன பண்ணுறது, பயவளை விட்டுருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளை பின்னாடி திரும்பி அடிச்சிருப்பான், விடவும் மனசு வரல. சரியான பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. ஓகே, ஏறமோ கிடச்சிது, ஏறமோ எடுத்துகிறோம். எக்ஸாம் ஐட் இருக்குது, எக்ஸாம் ஐட் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் M60 யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா M60 வச்சுட்ருக்கேன். ஏன்னா எக்ஸாம் ஐட் நிறைய புல்லட் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது. எக்ஸாம் ஐட்டு, ஏகே, M60 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கன்று. புல்லட் மிஸ் ஆகிறதுல இதெல்லாம் நம்பர் ஒன் கன்று. ஏகேலோடு பார்த்தீங்கன்னா சைலன்சர் போட்டால் ஓரளவுக்கு புல்லட் மிஸ் ஆகாமல் பார்த்தீங்கன்னா இனிமேல் மேலப்படுது. ஆனால் இந்த எக்ஸாம் ஐட்டு, M60 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பண்ணி வச்சுருக்கேங்க. என்னென்னு தெரியல. அப்டேட் கொடுத்தெல்லாம் மாற்றினாங்கன்னா சூப்பராக இருக்கும். இருக்கிறதுலேயே புல்லட் செதறாமல் படக்கூடிய கன் எதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்கேர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமஸு AN-94 கூட பார்த்தீங்கன்னா இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் சூப்பராக இருக்குது. லேண்ட்மேனில் மாட்டிக்கினேன் சுத்தம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சேமே இழுத்து குறைஞ்சிருந்துச்சி, இப்போ லேண்ட்மேனில் வர மாட்டிங்கன்னா. ஓகே, போன் ஃபயர் போகலான்னு பார்த்தா போன் ஃபயர் இன்னும் ஆக்டிவேட் ஆகலை. கீழே ஃபைட் வேறு நடந்துட்டுருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம், விடக்கூடாது, தோத்தம் ஓடிக்கிட்டு இருக்கான். டேமிட், நீ எங்கே ஓடி விட்டா, ஐயோ சோப்போட்டு அடிக்கிறதுக்குள்ள நான் பால் முடிச்சிட்டான். சாமர அடி, ஓ இன்னும் அவன் சாவலை. அதான் அப்பா, இதை பாருங்க, நான் சொல்லிட்டே இருக்கல, எய்ம் கரெக்டாக அவன் தான் கடுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சாவம் புல்லட் சரியாக அவன் மேலே பட மாட்டேங்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா M60 இருக்கக்கூடிய மிகப்பெரிய மைனஸ்னே சொல்லலாம். சாம அடி போடு, எச்சாடெலாம் விழுந்துச்சு, பையன் இவ்வளோ ஓசிகளை அடிச்சிட்டான். சரி பரவாயில்ல, விடுங்க, அவனுக்கு கில் நம்ம ஒரு டைம் அடிச்சிட்டோம், நம்ம கில் அவனுக்கு ஒரு டைம் அடிச்சிட்டானுங்க. ஓகே, மெடிக்கிட்ட போட்டுக்கலாம், ஏன்னா இழுத்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த HPயோடு போனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாட கட்டுறவனுங்க. ஓகே, க்ளோவெல்லாம் கிடச்சிடுச்சுப்பா, க்ளோ இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன், ஆனால் க்ளோவெல்லாம் கிடச்சிடுச்சுப்போ. அது வரைக்கும் மிக்க மகிழ்ச்சி. ஓகே, வேறு கன் எதாக்க அப்போ தான் எதுவும் காணோம், ஏன்னா நம்மளுக்கு லாங் கன் ஒன்று கண்டிப்பாக தேவை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்டு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பொச்சினாக்கு வந்தேன். பொச்சினாக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எனிமி கண்ணில் சிக்கிட்டான். நம்மளால் ஷூட் பண்ணிக்கிட்டே தானுங்க, இந்த பக்கம் எனிமி இருக்கானுங்க அப்படின்ற பார்த்தீங்கன்னா தோணுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணேன், வெயிட் பண்ணதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா எனிமியும் வந்துட்டான். அந்த கண்டுபிடிச்சிருக்க முடியாது எனக்கு இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. வேலையாக இருக்கான் பயப்பில் ஓடி, யாருக்கிட்ட வேலையை கேட்டேன், அப்படி முடியுமா, முடிச்சாச்சு, சூப்பர். அப்பா ஒரு ரெண்டு பேரும் அடித்து முடிச்சிட்டோம், சூப்பர். நாலு கிளி கிடச்சிருக்கு, பாயப்பிள்ளைங்கிட்ட லூட்லாம் பெருகிட்டு கிளம்ப ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி லேட் ஆகிடலாம், சூப்பர்.
ஏகே இருக்குது. ஏகே எடுக்கிறது நான் புதுசாக யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். சரி ஏகேவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏகே இப்போ நிறைய மிஸ் ஆகுது, அதான் இருக்கிறதுலே கடுப்பு எனக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏகே நான் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேரே இருந்தாலும் ஸ்கேரை போட்டு ஏகே எடுத்துகிட்டு போவேன். ஆனால் இப்போ என்னடனா ஏகே இருந்து ஸ்கேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஏகே கீழே போட்டு ஸ்கேர் தான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகே மொக்கி ஆகிட்டாங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆகுது? உங்களுக்கு ஏகே பழையபடியாக தான் இருக்குன்னு தோணுதா, இல்லை அப்டேட்டுக்கு அப்புறம் மாற்றிட்டாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுதா? எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ நம்ம ஓடி பீக்கு நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். எனிமீஸ் ஏன்னா அதிகம் இல்லை, இப்போ பீக் வந்தாச்சு. இந்த இடத்துலயாச்சும் எனிமி இருக்கணும் ஏன்னா சுற்றி ஒரு சுற்றியே வந்துட்டோம். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா பீக்கில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். பீக்கில் எனிமி இல்லைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிமாசக்தி போனோம். பிமாசக்தியிலேருந்து கிளாக் டவர் போனோம். கிளாக் டவர்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொச்சனாக்லேருந்து இப்போ மறுபடியும் பீக் வந்திருக்கோம். இப்போ இங்கே வந்தும் எனிமி இல்லைன்னா நான் சேம கடுப்பாயிடும். எனிமியை பார்த்துட்டேன் க்ளோவில் போட்டுச்சு பைபிள். ஸோ சேட் கிரைண்ட் ஒன்று போடுவோம். போட்டுட்டோம் பையன். நாக் ஆகுமான்னு தான் தெரில. தோத்தம் ஓடிக்கிட்டு இருக்கான் தமிழா, அதான் ஓடிக்கிட்டு இருக்கான். எகிர் அடி முடிதா பார்க்கலாம். ஆமாம் வேறு லெவல், 99 எழுத்து குறைஞ்சி போச்சு. சூப்பர் 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 சூப்பர். விடக்கூடாது பையபுள்ளையே, அங்கே தான் ஃபைட் போய்கிட்டு இருக்கு. எங்காலும் அடிக்கிறானுங்களா இல்லை எனிமீஸ் ஏன்னா அங்கே ரெண்டு பேரும் ஆமாம் ஆப்பனண்ட் ஆப்பனண்ட்டு மாஞ்சிட்ருக்கானுங்களான்னு தெரில. இங்கே தான் இருக்கான் மாதிரி தோணுது. இருக்கான் இருக்கா விழுந்து போச்சு. ஆஹா அவன் ஃப்ரெண்ட் அடிக்கிறான். ஸ்மோக் பம்பு தூக்கி போட்டு கன்ஃபியூஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பம்ப் போட்டு நினைக்கிறேன். ஆ அடிச்சிட்டான் கில்லை. தோர் ரெண்டாவது கில்றா தம்பி, இது ஒன்றும் சரிபடலை. செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். இந்த பயவுடைய பிரிச்சு விட்டே ஆகும்னு நினைக்கிறேன். இது ரெண்டாவது கில் அடிச்சிட்டான். ஓகே 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 ஓகே, தேவையான லூட்லாம் எடுத்துக்கிட்டு அப்படி கிளம்பலாம்னு நினைக்கிறேன். அல்ட்ராவில் வச்சு பார்க்க பார்த்தாம்பா இந்த ஹேர் ஸ்டைல் செம்மையாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வச்சு பார்த்துருந்தேன், இருக்குது கேவலமான ஹேர் ஸ்டைல் இருந்தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ அல்ட்ராவில் வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா செம தாறு மாதிரி இருக்குது. இப்போ ஃபோன் வாங்கலாம் பார்த்திங்கன்னா அல்ட்ராவில் வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டு ஸ்மூத் இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணுறேன். எனக்கு பார்க்குறதே பார்த்திங்கன்னா கேமே ஒரு மாதிரி இருந்துச்சு. அடா என்னால் இதெல்லாம் விளாட மாட அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அல்ட்ரா விளையாடும் போது தான் பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல கிராஃபிக்ஸில் விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஓகே இப்போ நம்ம அப்படியே கீழே போகலாம். ஏன்னா பொச்சினாக்கு தான் அடுத்த ஜோன் போட்டிருக்கேங்கன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் போய்ட்டு எளிமையான சீக்கிரம் பார்த்து சாவடி அடிச்சுட்டு போயிடலாம். வெஸ்ட் அப்கிரேட், வெஸ்ட் ரிப்பேர் கிட் போட்டு ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா வெஸ்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எல்லா வீடியோலையுமே சொல்லுவேன். வெஸ்ட்டு தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். வெஸ்ட்டு மட்டும் கேர்ஃபுல்லாக ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லாம் அப்டேட் பண்ணிகிட்டே இருங்க. வெஸ்ட் இல்லாமல் இனி வீட்டு போட்டு ஃபைட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஓகேன்ற வார்த்தையை நிறைய பயன்படுத்துகிறேன் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் சரியாக பேச முடியல. ஓ ஃபைட் நடக்குதுங்க. சூப்பர் சூப்பர், போவோம் போவோம் அங்கே போயிட்டு பயவில்லை அவனுக்கு சாவடிக்கலாம். இங்கே எத்தனை பேர் இருக்கானுங்க தெரில, எத்தனை பேர் இருந்தாலும் சரி எல்லாரையும் தூக்கி போட்டு தூர்வாருவோம். இங்கே தான் சவுண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆள் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் யாரும் காணோம். எங்கடா இருக்கீங்க டேய், வந்து தொலைங்கடா, சிக்க மாட்டேன்றானுங்க. எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் எங்கே இருக்கான் இனிமே போடாமல் அவ்வளோதான், லாக்டவுன் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ செத்து போயிட்டான். சூப்பர், அவன் இருக்க லூட்லாம் பார்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டுருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே யாரோ க்ளோவல் போட்டிருக்காங்க. சரி க்ளோவில் யாரும் இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கலான்னு போனால் யாரும் இல்லாத போது தோணுச்சு. திடீர் பார்த்தா ஆள் நினைக்கிறான் போடி விட்டுவோன்னா என் ஆள் கில் எடுத்துருவானா கப்புன்னு வந்து இந்த பாருங்கள். நான் ஏகேல சொன்ன மாதிரி நடக்குது பாருங்கள், புல்லட் நிறைய மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் புல்லட் செதறிச்சு. ஏகேல ஏன் இந்த மாதிரி சோதிக்கிறாங்கன்னு தெரியல. நல்லா இருந்த கண்ணியும் பார்த்தீங்கன்னா நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ அப்படியே பொச்சினாக்கு போகலாம். பொச்சினாக்கள் தான் எனிமி இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, இன்னும் நாலு மூணு பேர் தான் இருக்காங்களா? ஸோ இப்போ அந்த மூணு பேரும் முடிச்சுட்டோம். மூணு பேர் நம்மளே முடித்தா 10 கிலோ வந்துடும். ஆனால் பயப்படல, இங்கே விடுவானுங்களான்னு தெரில. விட்டானா அடித்த சூரிய முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம், பார்ப்போம் நடக்கிறது என்னன்னு சொல்லிட்டு. எனிமீஸ் எனிமீஸ் வாங்கடா வாங்கடா டே, வந்து தொடங்கிடா சீக்கிரம். நானும் எம்மா நேரம் சுற்றிக்கிட்டு வர்றது. புது ஃபோனில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் கண்ட்ரோலே சரியாக வரல. நானும் முடிஞ்ச அளவுக்கு விளையாடிக்கிட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்றும் அந்த கண்ட்ரோல் பழைய ஃபோன் இல்லாத மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் கண்ட்ரோல் வரவே இல்லை. திடீர்னு ஓடிக்கிட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தீங்கன்னா நிற்கணும்னு போது பார்த்தீங்கன்னா நிற்க ஸ்டாப் பட்டன் கிளிக் பண்ண முடியல. நான் அதிகம் ஃபயர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துக்கிட்டு தான் ஃபயர் பண்ணுவேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா உட்கார முடிய மாட்டேங்குது. என்னன்னே அந்த பட்டன் கிளிக் பண்ண முடியல. ஃபோன் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா, அதனால தான் கிராண்ட் வாரி வாரி போட்டுக்கிட்டு இருக்கேன். பயவில் ஓடி போயிச்சா என்னன்னு தெரியல. நம்மக்கிட்ட இருந்த கிரானைட் மொதல் வாரி போட்டேன், ரிட்டனே வந்துச்சா கிரானைட்டே. சுத்தம் மேலே தான் இருக்கான். இப்போ அவனை அணை கட்டிகிட்டு போகிறேன் பாருங்கள்.
நீங்களும் இதே மாதிரி எனிமி இருக்கான பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஓடுறதுங்க. அணை கட்டிவிடுங்க, அணை கட்டிட்டு பய உள்ளே நீங்கள் அந்த பக்கம் போயிட்டு அடிங்க. ஆ லேண்ட்மைன் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் முடிச்சிட்டானுங்க. சுத்தம் நமக்கு க்ளோவெல்லாம் போட்டு வந்ததுக்கு எந்த ஒரு பயனெல்லாம் பண்ணிட்டானுங்க. ஒரே ஒரு கில் தான் விட்டு கொடுத்தானுங்க. சரி ஓகே பரவாயில்ல, ஒரு கில்லாச்சு கிடச்சிது. அதை விட விடாமல் ஓசெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓசி கில் அடிச்சிடுவானுங்க. ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி செய்யாமல் நம்மளுக்குன்னு ஒரு கில்லை ஒதுக்கி விட்டானுங்க. இன்னும் ஒருத்தன் மட்டும்தான் அலைவாக இருக்கான். அந்த ஒருத்தனையும் போட்டால் மேட்ச் முடிஞ்சிடும். அந்த ஒருத்தன் எங்கே போய் உக்காஞ்சிட்ருக்கான்னு தெரில. எப்படியும் சுற்றி இருக்க அந்த வீட்டுக்குள்ள தான் இருப்பான். ஓப்பன் பிளேஸாக தான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வெளியே வந்து மாட்டிகிட்ருப்பான். ஆனால் என்ன ஃபுல்லாக கவர்ட் ஏரியாவாக இருக்குது, சுற்றி வீடுங்களாகவே இருக்கிறதால பார்த்தீங்கன்னா அவன் எந்த வீட்டில் ஒழிஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பார்ப்போம் எப்படியும் இங்கே தான் இருந்தால் அவனை பயப்படும், எங்கே போயிடுவான். கடைசி ஜோனுக்கு வந்தானா அவனோ அன்றைக்கி அவனுக்கு சாவு இருக்குது. ஏன்னோ இதுக்குள்ளே இருக்கா மாதிரி தோணுது. இருக்கான் 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 தமிழ இருக்கான்டாடே பாருங்க. உள்ள வந்து தெரியாமல் ஒழிச்சிட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கு. ஆடா பாய் புள்ள பூச்சி அடிச்சிட்டமாட தமிழ. ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சிருச்சு. இந்த வழியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். பிடிச்சவங்க கீழே கூடிய லைக் பட்டன் ஷேர் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லோருக்கும் மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.